தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த அவுட்டர் ரெகுலருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டர் தான் வரும். சார் இது வந்து சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். சிஎம்டி லிமிட் சிஎம்டியா? சூப்பர், ஓகே. என்ன ரீசன் அப்படின்னா தாம்பரத்துக்கும் நமக்கும் ரொம்ப 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 க்ளோஸ், ஓகேவா? அப்படி இருக்கும்போது தாம்பரத்தில் இல்லாத ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலே கிடையாது, எல்லாமே அங்கே இருக்குது சார். ஸோ வரும்போது பார்த்தோம் இதுக்கு முன்னாடியுமே எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் அங்கெல்லாம் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணாமல் நான் அதுக்காக உங்ககிட்ட இங்கே ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். ஹாய், ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ கேஸ், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெறும் 5 நிமிஷம் ட்ராவல்லையும் அவுட்டர் ரிங்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, இதை பற்றின முழுமையான விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பில் பட்டன் மன்னிக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம சார்கிட்ட தான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹலோ. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். என் பேர் அலகேசன். அலகேசன். ஓகே. கம்பெனி வந்து அர்பன் ட்ரீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரைவேட் லிமிடெட். சூப்பர், ஓகே. நம்ம ஆஃபீஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து நுங்கம்பாக்கம். ஓகே. ஸோ நம்மளுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் அரௌண்ட் சென்னை சரௌண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாம்பரத்து இந்த சைட்டு சூப்பர் லான்ச் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. ஓகே, ஓகே. அதான் ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னைக்குள்ளேயும். அப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, எங்கே இருக்குது? இது வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரதராஜபுரம் சார், தாம்பரம் பக்கத்தில் கிஷ்கிந்தா ரோட்டில். ஓகே, ஓகே. அதாவது தாம்பரத்துலேருந்து வந்து கிருஷ்ணந்தா வந்து ஒரு ரோடு, அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிருஷ்ணந்தா ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடில் வரும்போது அவுட்டர் ரிங் ரோடுக்கு ஜஸ்ட் பிஃபோர் நயாரா பெட்ரோல் பல்க் வரும், ஒரு 500 மீட்டர் முன்னாடி. அதில் ரைட் சைடில் நம்ம சைட் இருக்குது. சூப்பர், ஓகே. அதான் முதல்ல சொன்ன தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த அவுட்டர் ரிங் ரோடுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் தான் வரும். ஓகே சார், அப்படி வெளிவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் என்னென்ன அமெரிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 ஏக்கர் டெவலப்மெண்ட் இது. ஓகே. ஸோ 2 ஏக்கரில் வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே வந்து பிளாக் டாப் ரோடு, தார் ரோடு தான் பார்த்துருப்பீங்க. அங்கே நம்ம கான்கிரீட் ரோடு போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லையா, கான்கிரீட் ரோடு இது. ஓகே. அண்டு வந்து ஸ்மால் பார்க் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் வித் ஓப்பன் ஜிம்மு, ப்ளே ஏரியாஸ் அண்ட் சிட் அவுட் ஏரியாஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே. அண்டு உங்களுக்கு வந்து டோட்டலாக எல்லா ரோட்லேயுமே வந்து உங்களுக்கு சோலாரில் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அவென்யூ ட்ரீஸ், லேண்ட்ஸ்கேப் கார்டன்ஸ் உள்ளே வந்துடும். ஓகே. அண்டு பக்காவான பெர்மனன்ட் வால் கேட்டர் கமிட்டியை நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம. சூப்பர், ஓகே. ஸோ 2 ஏக்கர் ஃபுல்லாகவே. ஓகே, அதான் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச்சோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் இருக்குது. ஓகே சார், பார்த்தாலே தெரியுது எல்லா பொருளும் வாங்கி வச்சிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் சொல்லுங்கள் என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கீங்க? சார் இது வந்து சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். சிஎம்டி லிமிட் சிஎம்டியா? சூப்பர், ஓகே. ஓகே சார், கொடுக்கும்போது சுற்றி குடியிருப்பு தான் இருக்குது, வீடுகளாக இருக்குது. ஸோ தண்ணி வசதிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ வாட்டர் லெவல் எத்தனை லெவல் இருக்கும் சார்? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு ஒரு 18 to 20 feet வந்து உங்களுக்கு வாட்டருடைய சோர்ஸ் இருக்கும். ஓகே. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்டில் எவ்வளோ டெப்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் கிடைக்குதோ அது வந்து யாருக்கு வந்து உங்களுக்கு அந்த போர் போடுறாங்களோ அவங்க செலக்ட் பண்ணி வந்து ஃபீட் கொடுப்பாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 80 to 150 வரைக்கும் ஃபீட் போவாங்க சார். ரைட், ஓகே. நியூட்ரலாக. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் இப்போ என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது சார்? ஆக்சுவலாக காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மண்டூர் கிறிஸ்டன் காலேஜ் நம்மளுக்கு பக்கம், கிறிஸ்டின் காலேஜ், ஓகே, இந்த பக்கம் மாதா காலேஜ் இருக்கு, வேல்ஸ் யூனிவர்சிட்டி. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போலோ இருக்கு. ஓகே, ஓகே. சாய்ராம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மேஜரா காலேஜஸ் சரௌண்டிங்கில். ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ், செயின்ட் ஜான்ஸ் இருக்கு, லார்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இன்னும் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3 to 4 kilometers வந்து அரௌண்ட் ஒரு 15 schools அவைலபிள் சார் இந்த சரௌண்டிங் பொறுத்த லெவலில். ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து தீபம் இருக்கு, பாரத மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இந்து மிஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நார்மலாக ஒரு 3 to 4 kilometers வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா தாம்பரத்துக்கும் நமக்கும் ரொம்ப 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 க்ளோஸ், ஓகேவா? அப்படி இருக்கும்போது தாம்பரத்தில் இல்லாத ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலே கிடையாது, எல்லாமே அங்கே இருக்குது. ஓகே சார், அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் எப்படி சார்? சார் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல வந்து ஒரு 500 meters போயிட்டீங்கன்னா அந்த நயாரா பெட்ரோல் பல்க் வந்து, அதாவது கிருஷ்ணா ரோடு வந்து 500 meters வரும். அந்த ரோட்ல உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஷேர் ஆட்டோ இருக்கு, எம்டிசி மாநகர பேருந்து உங்களுக்கு அவைலபிள் தான். அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து எக்ஸாக்டா வந்து ஒரு 900 meters தான் வரும் உங்களுக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு தாம்பரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 202 கண்டிப்பாக. ஸோ அந்த பஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோன்லேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சூப்பர், ஓகே, ஓகே. அதான் ஸோ அப்படி பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதான் சார், 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ரேட்டு வந்து 7000 போகுது ஸ்கொயர் ஃபீட்டு. நீங்கள் யாரும் கொடுக்குறீங்க? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லான்ச் பண்ணிக்கிறது 3999.
ஈஸ்ட் நார்த் சவுத் வெஸ்ட்ல வந்து வெரி ஃபியூ மட்டும் தான் இருக்கு. ஒன்னா ஒரு டூ யூனிட்ஸ் மட்டும் தான் வரும் வெஸ்ட்ல வரும். ஸோ உங்களுக்கு இந்த மூணு ஆப்ஷன் வரும், உங்களுக்கு சவுத்து நார்த் ஈஸ்ட்ல வந்து உங்களுக்கு மோஸ்ட் இருக்குது. ஸோ நாங்களாம் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணாமல் நான் அதுக்காக உங்ககிட்ட இங்கே ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் சார். அது அர்பன் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி எங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டி தான் சார். சார் லேண்டில் என்ன குவாலிட்டி அப்படின்னா சும்மா ஏனோ ஒரு ஜஸ்ட் ஒரு நம்ம ஒரு நாலு கல்லை மட்டும் வச்சுட்டு ஒரு நார்மலாக பார்க்குற ஒரு பிளாட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு பக்காவாக டெவலப்டு ஒரு ஏரியாவில் ஒரு பிளாட் நீங்கள் வச்சுருக்கோம், அதேமாதிரி ப்ராட் ரோட்ஸு சார் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதுதான் ஸோ உங்களுக்கு அந்த ப்ராட் ரோட்ஸ் இருக்கும்போது மாதிரி ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒரு பக்காவான டெவலப் பண்ண ஒரு ஏரியா இருக்கும்போது அங்கே இருக்க லைஃப் ஸ்டைல் அங்கே இருக்க ஒரு ஒரு ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு நார்மல் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிறதுக்கும் கேட்டர் கம்யூனிட்டிக்கும் ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை பொறுத்த உங்களுக்கு தெரியும் கேட்டர் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதாவது கேட்டர் கம்யூனிட்டி விரும்பி தான் போகிறாங்க. கண்டிப்பாக ஏன் இண்டிவிஜுவல் உல்லாஸில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு சேஃப்டிக்காகவும் கொஞ்சம் பசங்க விளாட்ணுன்ற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு கேட்டர் கம்யூனிட்டி தான் விரும்புகிறாங்க. நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வில்லால வந்து ஒரு கேட்டர் கமிட்டி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கான்செப்ட். நாங்களே வந்து வீடு கட்டி நார்மலாக ஒரு வில்லா கமிட்டி நம்ம பார்த்துருப்போம். இது வந்து என்னன்னா பிளாட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஒருத்தருடைய வீடு இருக்கும் ஆனால் ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெர்மனன்ட் வால் நம்ம வந்து சரௌண்ட் பண்ணி குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு வந்து நம்ம நம்ம அர்பன் ரீடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எல்லா சைட்லேயுமே. மீன் வயல் இது வந்து சரௌண்டட் பை உங்களுக்கு ஹவுசஸ் சார். இப்போ தான் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து டெவலப் ஆகிட்டுருங்க பார்க்கலாம், சைட்டுக்கு வரும்போது கஸ்டமர் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அந்த இப்போ தான் வந்து ஏரியா டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3 to 5 years வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் வந்து பேக்கடான ஒரு ஏரியா மாறும்போது அதுக்குள்ளே ஒரு கேட்டர் கம்பெனியில் உங்களுக்கு ஒரு பிளாட்டோ ஒரு வீடோ இருந்துச்சுன்னா அதுக்குண்டான மதிப்புன்றது தனியாக இருக்கும். சூப்பர், ஓகே ஓகே. அதுக்காகவே நீங்கள் அந்த பிளாட்டை சூஸ் பண்ணிட்டு. இது மட்டும் இல்லாமல் அவுட்டர் ரிங் ரோடு ரொம்ப 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 க்ளோஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இதையும் தாண்டி ரேட்டு தாங்க. ஸோ இந்த ரேட்டை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போனீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ட்ராவல் பண்ணி முன்னுக்கு போனீங்க அப்படின்னா 5000, 6000, 7000 போய்கிட்டு இருக்கு. பட் நீங்கள் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா வெறும் 4000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஓகே சார். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி எப்படி சார்? சார் இந்த ப்ராஜெக்ட் ஹைலைட் பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி தான். நீங்கள் பார்க்கலாம் சைட்டில் வந்து பார்த்தாலே வந்து அவுட்டர் ரிங் ரோடில் வந்து வெஹிக்கிள்ஸ் நீங்கள் போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஓகே சரியா. அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு தான் இப்போ சென்னையோட ஃபியூச்சர். அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான் வந்து மேசிவான ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய ரோடு. ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரெனோவேஷன் போயிட்டுருக்கு இப்போ இன்றைக்கி டேல போயிட்டுருக்கு. இது என்னென்னா வந்து ஃபியூச்சரில் வந்து சவுத் சைடு போகிற எல்லா ட்ரெயினுமே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தோடு நிப்பாட்டிடுவாங்க. எக்கூர் வரைக்கும் போகிறதுக்குன்ன ப்ரொப்போசல் இருக்காது, ஏன்னா அங்கே நிறையா டிராஃபிக் அந்த மாதிரி இதாகும்னு சொல்லிட்டு இப்போ இங்கே நிப்பாட்டுற மாதிரி தான் வந்து நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வந்துருச்சுன்னா வந்து இப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. ட்ரெயின் முன்னாடி இருந்த ட்ரெயின் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இப்படி வெளியில் வந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே தாம்பரத்து நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சென்னையோடைய நெக்ஸ்ட்டு ஒரு புள்ளியாக தான் தாம்பரம் இருக்கும். எப்படி டீனர் வந்து சென்னை ஒரு புள்ளியா இருந்ததோ தாம்பரம் ஒரு புள்ளி மாதிரி மாறும். அங்கிருந்து நீங்க வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்குன்னா யோசிச்சு பாருங்க உங்க எதிர்காலத்துல எப்படி இருக்கும். அந்த ஒரு இதுக்காகவே தாம்பரத்துல வாங்கலாம். எங்க சைட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வெரி க்ளோஸா இருக்கிறதுனால வெரி அக்சசபிலிட்டி. அதுக்கு ஒரு பிரைசிங் எப்பவுமே இருக்கும் ஃபியூச்சர்ல, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் கண்டிப்பா. சோ பாக்கும்போது தெரியுது பக்கத்துல எவ்வளவு கனெக்டிவிட்டியை நீங்க எவ்வளவு ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா, தாம்பரம் ஜங்ஷனுக்கு வெறும் 5 நிமிஷம் டிராவல், அவுட்டர் ரிங் ரோடுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இது மட்டும் பஸ் ஸ்டாண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோடு போனீங்கன்னா அதிக 10 நிமிஷத்தில் நீங்கள் போய் ரீச் ஆகிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஆக்சஸும் இங்கே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே சார். ஸோ எனக்கு இந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுவிட்டேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இந்த லொக்கேஷன் தாம்பரத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாம்பரத்துக்கு இப்போ தாம்பரத்தில் எவ்வளோ சைட்ஸ் இருந்தாலும் நம்ம சைட்டையும் வந்து பாருங்கள், இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இந்த நாங்கள் எப்படிப்பட்ட குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்துருக்கோன்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுவிட்டு, இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க டிஸ்கஷன் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்களோட நாங்களும் மீர் டாடா பை பை சி யூ.